ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு இர்ஃபான் டெக். இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போனோம். பீஸ்ட் படத்துலேருந்து இப்போ காலையிலேயே ஒரு அப்டேட் வந்துருச்சுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இமேஜெல்லாம் சில இமேஜ் லீக் பண்ணியிருந்தாங்க, ஒரு இமேஜாக லீக் ஆயிருக்குன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டப்பிங் பண்ணுற இடத்துல தான் அந்த இமேஜ் லீக் ஆயிருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. மூணு இமேஜ் கிட்ட லீக் ஆயிடுச்சு. ஒன்று வந்து ஃபேன்ஸ் எடிட் பண்ணது, இன்னும் ரெண்டு வந்து அந்த இதை டப்பிங் பண்ணுற இடத்துல வந்து லீக் பண்ணி விட்டுருக்காங்க. இது பீஸ்ட் இது டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சன்ஃபிஷர் டீம்க்கு வந்து இப்போ வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது யார் யார் அந்த இது எடுத்து போட்டாங்கன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கான்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இது வந்து எப்படின்னா ஒரு ப்ரொமோஷன் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஃபேன்ஸ் கிளப்லேருந்து. ஆனால் ஒரு அதிர்ச்சியான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீமுக்கு ரொம்ப அதிர்ச்சின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி பிக்குகள் தொடர்ந்து வர்றது வந்து எப்படின்னா ஒரு கடலில் வந்து ஒரு குண்டூசி போட்டால் அதை திரும்ப எடுக்காத மாதிரி தான், இன்டர்நெட்டில் போட்டாலும் எடுக்க முடியாதுங்கிற ஒரு சாத்தியமே இல்லை. அதன்படி பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் சன் பிக்சர் போட்டாங்கன்னா ஏதோ ஒரு இமேஜை வச்சு அதை வச்சு நம்ம ஃபேன்ஸ் கொண்டாட ஆரம்பிச்சிருக்கோன்னு சொல்லலாம். இப்போ அப்படி தான் எல்லா பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நாம் என்ன தகவல் எடுத்திருக்கோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ பீஸ் படத்துலேருந்து தொடர்ந்து இந்த லீக்கு இமேஜ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதிகமாக எதில் வருதுன்னு சொல்லி இன்டர்நெட்டில் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி ஷேர் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. எனக்கும் நானும் தேடித்தான் இருக்கேன். ஆனால் அந்த இமேஜ் பார்த்தாலும் தயவு செஞ்சு யாரும் ஷேர் பண்ணாதீங்க, ஷேர் பண்ணாதே ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஆனால் மூணு இமேஜ் கிட்ட இப்போ வெளியே வந்தாச்சு. அதே மாதிரி சன் பிக்சர் இப்போ ஏதோ ட்வீட் போடுவாங்களா போட மாட்டாங்களான்னு சொல்லி அவங்களே ஒரு இதில் தான் இருக்காங்க. ஆனால் இது ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க யார் யார் போட்டாங்கன்னு சொல்லி, எந்தெந்த இதில் வந்து போயிட்டு இருக்குது இன்டர்நெட்டில் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கான்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அதன்படி சீக்கிரம் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லது. ஆனால் மார்ச் 15 நமக்கு தொடர்ந்து பீஸ்ட் அப்டேட் தான், வேறு லெவல் கொண்டாட்டம்னே சொல்லலாம். வெறித்தனமாக அரபி குத்து எப்படி ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கோ அதே மாதிரி இந்த இமேஜும் வேறு லெவலில் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது. பார்க்காதவங்க அந்த இமேஜை தயவு செஞ்சு எங்கே பார்த்தாலும் டெலீட் பண்ணிடுங்க. அந்த இதை வந்து ஷேர் மட்டும் பண்ணாதீங்க, ஏன்னா ப்ரொடக்ஷன் பாதிக்கும். அதுக்கிட்ட நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட இந்த தான் சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். இந்த மாதிரி தொடர்ந்து பீஸ்ட் அப்டேட் எல்லா அப்டேட் மூவியோட அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.